தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேலூர் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் ஆம்னி பேருந்துகளில் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த சோதனைக்கான முக்கிய காரணம் என்ன, மேலும் இந்த சோதனையின் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள் தரப்பில் எதுவும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, விவரங்களை சொல்லுங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு வந்து பொதுமக்கள் தற்போது படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்து அனைவரும் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய நிலையில தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்களின் நலனுக்காக கூடுதல் சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட விரைவு போக்குவரத்து பேருந்துகள்ல வந்து முன்பதிவு ஏற்கனவே முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலானோர் வந்து ஆம்னி பேருந்துகள்ல பயணிக்கிறதுல முனைப்பு காட்டுவாங்க. அதனால ஆம்னி பேருந்துகள் வந்து பயன்படுத்தி வழக்கமான கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வந்து பயணிகள் தரப்புல வந்து விழா காலங்கள் தொடர்ந்து புகாரிலும் அந்த வகையில தான், அதாவது நேற்றைய தினத்திலிருந்து எல்லாரும் பயணிக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்பத்குமார் தலைமையில வேலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் மற்றும் குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ்கண்ணன் தலைமையில வந்து தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இந்த ஆய்வுல வந்து வெளிமாநில பேருந்துகள் தமிழகத்திற்கான சாலை வரி செலுத்திருக்காங்களா, பயணிகள்கிட்ட கூடுதல் கட்டணம் ஏதாவது வசூலிக்கப்படுதா அப்படின்னு வந்து சோதனை செய்யறாங்க. மேலும் பேருந்துகள்ல ஏறி பேருந்துகள்ல பயணிக்கக்கூடிய பயணிகளிடமும் வந்து இந்த அலுவலர்கள் வந்து விசாரணை நடத்துறாங்க. ஒருவேளை வந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பட்சத்திலேயோ தமிழகத்திற்கான சாலை வரி இல்ல போக்குவரத்து விதிமீறல்கள் உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்துல வந்து அபராதமும் விதிக்கப்படும்னு வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்பத்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இது போல ஏதாவது ஒருவேளை கூடுதல் கட்டணங்களை வசூலிச்சா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து புகார் தெரிவிக்கலாம்னு வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்பத்குமார் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறார். நன்றி பிரபாகரன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.